Hello viewers, I'm Maithili. In 11th Max Trigonometry Exercise 3.2 order 10 sum namal video la paak porom. Question paarenga, a train is moving on a circular track of 1500 meter radius. So idu vandu or circular track la train ipdi poiittu irukan. Radius paathina 1500 meter nu kuduthirukanga radius. At a rate of okay ipo vandu rate of kuduthirukanga speed kuduthirukanga. Speed vandu 66 km per hour nu kuduthirukanga. What angle it will turn in 20 seconds? Or 20 seconds வந்து வெச்சுக்கோங்களே எவ்வளவு angle வந்து இது வந்து இது இப்ப 20 seconds க்கு இவ்வளவு தூரம் போகுதுனா ட்ரெயின் இங்க இருந்து போயிட்டு இருக்குலையா இந்த இந்த லெந்த் னு வெச்சுக்கோங்களே இங்க இருந்து இங்க போ 20 seconds போகுதுனா அதுக்கு எவ்வளவு angle வரும் அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க சரி இந்த சம் எப்படி போடலாம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க a train is moving in a circular of a radius at a rate of 66 km per hour the train pathina 66 km per hour var the speed 66 km per hour ana inga kuduthirukku pathina 20 second ku evlo nu ketirukanga inga enna irukku hour la irukku appra innor information pathina radius meter la kuduthirukanga so indha mari meter hour meter ku kilometer hour ku second la தனி தனியா இந்த வேற வேற யூனிட்டரி இருந்தா நம்மளால போடுறது கஷ்டம் எல்லாமே ஒண்ணுத்துல மாத்திக்கணும் சரி இது ரொம்ப ஈஸியா அப்படி போடுது அப்படினு பாத்தீங்கன்னா நான் இப்ப இந்த ஸ்பீடை மீட்டர் per செகண்ட்ல மாத்தணும் அப்படி நினைச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு வேலை சொல்ற பாருங்களே 66 into 5 by 80 னா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மீட்டர் per hour மாறிடும் சரி உங்களுக்கு ஒரு ஜெனரல் knowledge இன்ஃபர்மேஷனும் கொடுத்துறேன் கிலோமீட்டர்ல இருந்து மீட்டர் sorry மீட்டர் per செகண்ட் ஆயிடும் கிலோமீட்டர் per hour ல இருந்து நம்ம மீட்டர் per செகண்ட் ஆனா 5 by 18 மல்டிப்ளை பண்ணோம் இங்க பாருங்க கிலோமீட்டர் per hour 2 மீட்டர் per செகண்ட் என்ன மல்டிப்ளை பண்ணனும் சொன்னேன் 5 by 18 இது இது இப்படி ஞாபகம் வச்சுங்க பெரிய விஷயத்துல இருந்து சின்ன விஷயமா மாறுது கிலோமீட்டர்ல இருந்து சின்னதா மாத்துனா சின்ன நம்பர் மேல வரணும் இந்த 5 by 18 5 யும் 18 யும் மறக்கவே மறக்காதீங்க 5 18 தான் வர போகுது அது எப்போ வரும்னா பெரியதுல இருந்து சின்னது பெருசுல இருந்து சின்னதாச்சுனா சின்ன நம்பர் மேல வரணும் ஏனா சின்னதா அவர்னால சின்ன நம்பர் மேல வரணும் ஞாபகம் வச்சுங்க அதுவே மீட்டர் per செகண்ட் டு கிலோமீட்டர் per hour இப்படி வரதாண்டா இது எது கூட மல்டிப்ளை பண்ணனா 18/5 ஆல மல்டிப்ளை பண்ணனும் இது ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த சம்முக்கு இப்ப நீங்க பார்க்குற சம்முக்கு இதுக்கு எந்த இதுவும் கிடையாது ஜெனரலா நீங்க தெரிஞ்சு வச்சிட்டீங்கனா உங்களுக்கு ஃபியூச்சர்ல நீங்க சம்ஸ் கொடுக்கும்போது நீங்களே போட்றலாம் இதுக்கு யோசனையே பண்ணவேண்டாம் இப்ப பாருங்க மீட்டர் per செகண்ட் மீட்டர்ன்றது சின்ன நம்பர்ல இருந்து என்ன ஆகுது சின்ன யூனிட்ல இருந்து என்ன ஆகுது பெரிய யூனிட்டுக்கு மாத்துதுனா பெரிய நம்பர் மேல இருக்கும் சோ இது அப்படியே উল்টாவா வரும்ன்றது मल्टिप्लाई பண்றதுக்கு ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா போதும் சோ கிலோமீட்டர் per hour ல இருந்து மீட்டர் per செகண்ட் மாத்துனா இன்டு 5 by 18 இப்போ நம்ம ஸ்பீடு கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா டிஸ்டன்ஸ் தேவை இங்க இருந்து இங்க இப்போ டிராவல் ஆகுதுனா 20 செகண்ட்க்கு எவ்வளவு தூரம் எவ்வளவு ஆங்கிள் வருதுன்னு கேக்குறாங்க சோ 20 செகண்டோட ஆங்கிள் பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்டு டைம் இப்போ செகண்ட்ஸ்ல இருக்கு சோ செகண்டோட நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும் அப்படி பண்ணனா 66 இன்டு 5 by 18 இன்டு டைம் ஸ்பீடு எழுதிக்கிட்டேன் into time வந்து 20 second அவங்க கொடுத்திருக்காங்க சோ 20 எழுதி இருக்கேன் இப்போ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் 3 டேபிள்ஸ்ல போகும் அவ 6 டேபிள்ஸ்ல போகும் 6 11s ஆ 6 3s ஆ 18 இப்போ பாத்தீங்கன்னா இது ரொம்ப மல்டிப்ளை பண்ணிக்கலாம் நான் 55 into 20 by 3 னு மட்டும் வெச்சிருக்கேன் இதுதான் நம்மளுடைய டிஸ்டன்ஸ் அதாவது இங்க இருந்து இங்க நம்ம டிராவல் பண்ணதுக்கான இது அதாவது s is equal to sன்றது நம்ம டிஸ்டன்ஸ் ஆ லெந்தா எடுத்துட்டோம்னா லெந்த் ஆஃப் தி ஆர்க் எடுத்துட்டோம்னா s ஓட வேல்யூ நம்ம இங்க கண்டுபிடிச்சிட்டோம் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் சோ டிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம் இப்போ நமக்கு அதுக்கான ஆங்கிள் தேவை நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா s is equal to r தீட்டா s ஓட வேல்யூ தான் இது 55 into 20 by 3 கொடுத்துட்டாங்க நமக்கு ரேடியஸ் 1500 into தீட்டா தீட்டாவோட டிகிரி என்னது இங்க ரேடியனோட இதுதான் தீட்டாவோட வேல்யூன்றது இங்க ரேடியனோட வருது மல்டிப்ளைல இருக்குது இங்க வரும்போது டிவைட்ல வந்துரும் சோ 55 into 20 by 1500 into 3 இப்போ இது ஒரு 0 ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கோங்க 5 டேபிள்ஸ்ல போகும் 5 11s ஆ 5 3s ஆ 15 0 இப்போ பாத்தீங்கனா இது 2 டேபிள்ஸ்ல போகும் 2 1s ஆ 5 2 1s ஆ 2 2 5 ஆ 10 இப்போ பாத்தீங்கன்னா 11 by 45 னு வருது நமக்கு பாத்தீங்கன்னா இது 11 by 45 வருது 11 by 45 ரேடியன்
இது தீட்டாவோட வேல்யூ 11/45ன்றது இது ரேடியன். இப்போ நம்ம டிகிரிக்கு மாத்தணும். ஏன்னா வந்து ஆங்கிள் நான் உங்களுக்கு கேட்டிருக்கிறது டிகிரிக்கு. அப்படி டிகிரிக்கு மாத்தறதா இருந்தால் என்ன பண்ணணும்? டைரெக்டாக 11/45 × 180/π. டிகிரி ரேடியன்லேருந்து டிகிரிக்கு மாத்திருந்தா இருந்தால் 180/π எழுதிக்கணும். பையோட வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 11/45 × 180/22/7 வரும். அந்த 7 நம்ம மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போது 11 2s are 2 9s are 18 2s are வருது. 45 2s are 90. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக மேலே 7 × 2 மட்டும்தான் இருக்குது. 14 டிகிரின்னு வருது. டிகிரி தானே கேட்டிருக்காங்க, எவ்வளோ டிகிரி அது ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அந்த ஆர்க் எவ்வளோ டிகிரி வருதுன்னா 14 டிகிரி. இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் த சம். அவ்வளோதான் அந்த சம். தேங்க்யூ.